என்ன தொழில் என்ன படம் பாத்தீங்க ரீசெண்டா? எங்க கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இப்ப. இல்ல இல்ல என்ன எதுவும் வரல தானே, எதுவும் வந்துச்சு. ஓகே ஓகே. இல்ல இது பாருன்னா ட்ரிக்கரு, அப்புறம் இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு, பட் எதுவும் பெருசா பார்க்கணுன்ற மாதிரி அப்படியே அர்ஜெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை. வேலை வேற நிறைய இருந்துச்சு, அதனால எதுவும் பார்க்கல. இது போனோம், பொன்னியின் செல்வன், நானே வருவேன், சுப்பு வேற நல்லா இருக்குன்னு நாங்க சுப்புன்னு ஒரு படம் எல்லாம் போனோம். ஆமா, என்ன பொன்னியின் செல்வன் மேல வன்மத்தை கேக்குறீங்களா? உங்க மேல கம்ப்ளைண்டா வருச்சு எனக்கு புரியலையே. அது வந்து பொன்னியின் செல்வன் கக்கின வன்மமே இல்லைங்க, அது வந்து நான் இது அந்த ஃபேக்ட்ஸ் வந்து தப்பான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அவங்க பேசுனது. அப்புறம் அந்த கப் அந்த ஷோ ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த கபில் சர்மான்னு ஒருத்தன் ஒரு ஷோ பண்ணுவான், எனக்கு அது வழக்கமாகவே அதில் ஒன்றும் சிரிப்பே வந்தது கிடையாது. நம்ம ஊர் கலக் போதியார் கூட பெட்டராக சிரிப்பு வரும், அந்த ஷோ சிரிப்பே வந்தது கிடையாது. ஆனால் இது இது என்னன்றா இந்த காமெடியை பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த ஷோ ரொம்ப வருஷமாக ஓடுதுன்னு வேற சொல்கிறாங்க. இவர் வேற போயிருந்தார், கமல் வேற போயிருந்தாப்பில் அங்கே விக்ரம் ப்ரொமோஷன்ஸுக்கு. இது என்ன ஷோன்னு எல்லாரும் போறாங்க அப்படின்னு பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த ஷோ மேல ஷோ சூப்பரா தான் ப்ரோ இருக்கும், அது கொஞ்சம் அந்த டைமிங்லயே வரும். பட் ஹிந்தி நான் கண்டினியூஸா பாக்குறேன்னா நல்ல சூப்பரா பண்ணுவார் அவர். ஆக்சுவலா இனிஷியலா கொஞ்சம் புரியாது, பட் ஆல்மோஸ்ட் எனக்கு ஹிந்தி புரியும், எனக்கு ஹிந்தி தெரியும். ஆனா அது அது ஒண்ணும் எனக்கு அந்த அந்த அவங்களோட கான்செப்ட் ஆஃப் காமெடி மேலேயே எனக்கு பெரிய இது இல்ல. அது இன்னும் இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அதை பார்த்தா. அப்படிதான் ப்ரோ இருக்கும், அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு, இப்போ நீங்க ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விகடன்ல குமுதமுல வந்த ஜோக்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்துல பாக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். அதே இன்னைக்கு பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க பண்றதுல அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த ஒரு வேணும்னே ஒரு ஒரு குண்டான ஒரு பொண்ணு, ஒரு ஒல்லியான ஒரு பொண்ணுன்னு இது பண்ணி வச்சுட்டு அதை வச்சு ஏதோ ஒரு காமெடி பண்றேன்னு பண்றது, இந்த ட்ரோப்ஸே இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப பழசாதான் இருக்கு. பட் அது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பேட் ஓரளவுக்கான ஒரு ரெண்டு மூணு இடத்துலயாச்சும் சரி போறோம், அது கூட இதுல ஒண்ணும் பெருசா இல்லையேன்னு தெலுங்குல இதுல போய் சொல்லிருக்காங்க, ராஜமந்திரில தான் நிறைய ஷூட் பண்ணோம் நாங்க, அதனால இது வந்து உங்க படம், தயவுசெய்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஹாசினி வந்து ஆந்திரால போய் பேசியிருக்காங்க. கார்த்திக் சூப்பராஜ் இந்த மாதிரி ஜெகமேத்ந்திரத்துக்கு லண்டன்ல போய் பேசிட்டு இருக்கும், இங்க பாருங்க உங்க ஊர்ல தான் போற ஷூட் பண்ணிருக்கோம், இது ஒரு இங்கிலீஷ் படம் நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு ப்ரோமோட் பண்றது தெரியுது தெரியுது. அதான் சொல்றேன் கார்த்தி, அது ரொம்ப சிரிப்பா இருக்குன்னு இவங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸே சொல்றேன் நான். அந்த அந்த படத்துடைய ஒரு இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க வந்து ஒரு 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 2000 பேர் தினம் கேட்குற ஒரு டைம் பாஸ் பேச வச்சுருக்கீங்க, இப்போ பிரகாஷ் மாதேவை கூப்பிட்டு வந்து தினமும் ஏதோ ஒரு கண்டென்ட் பேச வைக்கிறீங்க, இதனால ஒரு 4 பேர் இப்போ அதை ஒரு சுவாரஸ்யமாக நரேட் பண்ணுறாரு, இப்போ இதனால ஓ இதில் இவ்வளோ இவ்வளோலாம் இருக்கா, நம்ம வந்து இந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் ஆகுதா? ஒரு ப்ரொமோஷனோட வேலை என்னென்னா அதுதான், இதை புக்கை படித்தவனுக்கோ படிக்காதவனுக்கோ இந்த ஒரு ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறது தான் அதோடைய வேலை. நீங்க ப்ரொமோஷன் பண்றேன்னு பண்ணி, ஆனா இப்ப இந்த ஜென்ரலா அந்த டீம் பண்ற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், நீங்க இப்ப நீங்க போய் ஒரு 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 மீம் கண்டென்ட்டா ஒரு 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 ட்ரோல் கண்டென்ட்டா தான் கடைசியில போய் அது முடியுதுன்றனால புரியுது. அது ஒரு ஒரு எஃபெக்டிவான ப்ரொமோஷன்ஸ்ன்றதுக்கு ஒருத்தன் உட்காந்து யோசிச்சா நான் ஆவேன் அப்படிங்கறதே நமக்கு ஒரு சந்தேகமாக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கார்த்தியோ இல்ல த்ரிஷாவோ இல்ல விக்ரமோ ஜெயம் ரவியோ இந்த தூய தமிழ்ல பேசுற அந்த இதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் ட்விட்டர் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அதை பார்த்துட்டு யாருக்காவது உண்மையிலேயே ஒரு ஒரு இது வருமா, இது வந்து ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுமா, அது எந்த அளவுல ஒரு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு? தூய தூய இல்ல தூய தமிழ்ல பேசுறது நானே அது எனக்கே பேச உடன்படல. அதைதான் கருத்தி சொல்றேன், அதுக்கு ஒரு அடிப்படை உழைப்பு ஒண்ணு போடணும்ல. இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா
சரி எதுக்கு நான் எல்லாமே ஓகே, எல்லாமே ப்ரமோஷன் தான், இது ஒரு மீடியா, இது வந்து ஒரு ஒரு மக்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே. அதை அதுக்காக நீ என்ன உழைப்பு போடுற, அதுக்காக நீ என்ன பண்ற, அது போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருதா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, நான் அதை தான் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கேன் முதர்ந்தே. நான் உங்ககிட்டயே முன்னாடி சொல்லிட்டு இருந்தேனே, எனக்கு பிரச்சனை அவங்களோட ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி மேலதான். எனக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துக்கு அவங்க பண்ண அந்த போஸ்டர் கேம்பெயினா இருக்கட்டும், நான் இதை டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பொன்னியின் செல்வன் சம்பந்தமா வந்து சுகாசினி அங்க பேசிருந்தாங்க ஹைதராபாத்ல, அது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து தெலுங்கு மீடியால தெலுங்கு பிஆர்ஓ யூனியன்ல இருந்து ரெண்டு மூணு ட்வீட் ரெகுலரா போட்டுட்டே இருக்காங்க. என்னன்னா பொன்னியின் செல்வன் வந்து என்னதான் தமிழ்ல அவ்வளவு ஹைப் இருந்தாலும், தெலுங்குல வந்து இது வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ், தமிழ் ஹிஸ்டரி பேசுறதுனால தெலுங்குல யாருக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் வேறுக்கே டிகிரேட் பண்ற மாதிரி நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க பிஆர்ஓ யூனியன்லயே தெலுங்குல. அதனால என்ன பண்ணுவாங்க தெலுங்குல அவங்க இன்னொரு சைடு என்ன சொன்னா, ஓவர்சீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கால சூப்பரா போகுது புக்கிங், 1 மில்லியன் தமிழ்லயே தொற்றும் போல இருக்கு, தெலுங்கு மட்டும் நல்லா பிக்கப் ஆச்சுன்னா 2 மில்லியனே அட்வான்ஸ்லயே, அதாவது பிரீமியர்லயே வந்து 2 மில்லியன் வந்து $2 மில்லியன் வந்து வசூல் இது உறுதிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு என்னன்னா, தெலுங்கு மக்களுக்கு வந்து இந்த படத்து மேல அந்த தமிழ் ஹிஸ்டிங்கனால ஒரு ஆர்வம் இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதனால என்ன சொன்னாங்க, சுகாசினி இது வந்து உங்க படம்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கு ஆனா, தெலுங்குல வந்து மக்கள் வந்து ஈஸியா உணர்ச்சிகரமா அவங்களுக்குள்ள எடுத்துக்கக்கூடிய ஆளுங்க, அதனால அவங்க தூண்டி விடுவாங்கிற அளவுல சொல்லியிருக்கலாம். அதுதான் ட்ரோல் மெட்டீரியல் ஒரு சைடு, உண்மையாலுமே நம்ம ஆளுங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறாங்க, அதை அது தனி. பட் அவங்களோட நோக்கம் இதுவாக இருக்கலாம், அவங்க ஹைப்பை கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு வந்து அவங்க படம், அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுவோங்கிற அளவுக்கு இருந்திருக்கலாம், அதனால ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம், இது உங்க படம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மெயின் ரீசன் என்னன்னா, யூஎஸ்ல வந்து இன்னொரு தெலுங்குல மட்டும் நல்லா பிக்கப் ஆகிச்சுன்னா படம் இன்னும் நல்லா வசூல் ஆகுங்கிற நியூஸ் இருக்கு, அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்கலாம். பிரகாஷ், எனக்கு அவங்களோட நோக்கம் புரியாம இல்ல, நான் தான் சொல்றேனே, ஒரு எந்த படத்தினுடைய நோக்கமே ப்ரொமோட் பண்ணும், மக்களை வர வைக்கணும் அப்படிங்கிறது தான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுக்காக நீ என்ன மாதிரியான ஒரு உழைப்பு போடுற, அதுக்காக நீ என்ன மாதிரி, இப்ப நான் சிம்பிளா சொல்றேனே, இதே டாக் தானே பாகுபலி 1 வந்தப்ப இங்க இருந்துச்சு, அது ஒரு கன்ன டப்பிங் படம்ப்பா அப்படின்னு. ஆனா அதை எப்படி ராஜமௌலி கவுண்டர் பண்ணப்பல, இங்க வந்து அவர் வந்து பேசும்போது ராஜா கதைன்றது எல்லா இடத்துக்கும் ஒண்ணுதான், எல்லா ஊர்லயும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது, இங்க நாங்க உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான இதை இது கொடுக்க ட்ரை பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவர் வந்து அந்த ஒரு கர்ணன் எக்ஸாம்பிள் சொன்னாரு, ராஜமௌலி வந்து இப்போ இவன் இவனோட நட்புக்காக இவன் இத்தனையும் செஞ்சான், துரியோதனோட நட்புக்காக கர்ணன் இத்தனையும் செஞ்சான், இப்ப இந்த நட்புக்குன்னு ஒரு எமோஷன் இருக்கு, இந்த எமோஷன் எந்த மொழிக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு அவன் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா பேசி புரிய வச்சாங்க. புரியுதா? ஸோ குறைந்தபட்சம் நீ என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் கூவி கூவி புடவை விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருப்பீங்க தெருவில் போய் நீ, அதாவது அந்த ப்ராடக்டோட ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வெளியே வர்றப்பையும், இது வந்து எங்களுடைய ஒரு ஒரு ப்ரைடான ப்ராடக்ட், இது நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். யூஸ்வலா நீங்க ஒரு மேக்னம் ஓப்பஸ் எடுக்கும்போது அதை தான் பண்ணணும், நீங்க இதையும் பேசிருப்பாங்க அதையும் பேசிருப்பாங்க. நான் சொல்லுங்க, நான் இந்த இதை மொத்தமாவே சொல்றேன், இந்த ஒரு 30 செகண்ட் வீடியோ பத்தி மட்டுமான விமர்சனம் கிடையாது. இது ஆரம்பத்துல இருந்து இந்த போஸ்டர் கேம்பெயின்ல ஆரம்பிச்சு இன் ஜென்ரலா அவங்க பண்ற எல்லா ப்ரொமோஷனல் விஷயமுமே இதை பார்க்க தூண்டுற மாதிரியான ஒரு விஷயமா இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் இதுக்கு அதை சொல்லியிருந்தேன், அந்த மெனக்கடல் எங்க தெரிஞ்சு அப்படின்னா, பிஎஸ்என்னோட ஆடியோ லான்ச்ல தெரிஞ்சு. ஆடியோ லான்ச் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அதுல இருந்து எல்இடி விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்பீச்சு இது இதுன்னு எல்லாத்துலயுமே தெரிஞ்சு. அப்போ அந்த விஷயத்துல இருந்த அந்த மெனக்கடல் வந்து மற்ற எதுலையுமே இல்லைன்னு சொல்றேன் நான். ராஜமௌலி பண்ற அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாவும் அந்த அளவுக்கு ஒரு, நான் இது ஜென்ரலா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்ன்றதுல நம்ம ஆட்களுக்கு இயல்பிலேயே ஒரு 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 பிரச்சனை இருக்குங்க இங்க, அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பாகுபலி மாதிரி படத்தை இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி நம்ம வந்து பேசுறையும் பேசுறோம் எல்லாத்திலையும் சொல்றோம், ஏன்னா இது பாகுபலி மாதிரியான படம் கிடையாதுன்னு. அப்புறம் பாகுபலி மாதிரி எப்படி ப்ரொமோஷன் பண்றோம், அப்புறம் அதே மாதிரி தானே எதிர்பார்ப்பு வரும். ஐயோ, நான் சொல்றது பாகுபலி இல்ல இல்ல, பாகுபலி மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும்னா
அதுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ப்ரோமோட் பண்ணாங்களோன்னு சொல்றேன் பத்தி. அந்த கண்டென்ட் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லவிட சொல்லுவாங்கல்ல, அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி இருக்கிறதுல அஞ்சு ஒவ்வொரு மாதிரி, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஐடியான்னு ஒவ்வொரு இருக்கும். அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி, அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க. ஏன்னா இப்பயே தமிழ்ல வந்து ஓவர் ஹைப்ல இருக்கு ப்ரொமோஷன். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பூராமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது பொன்னியின் செல்வன் டீமே எதிர்பார்க்காத அளவுக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு. காலையில எதிர்பார்ப்பு வேற, ப்ரொமோஷன் வேற, ப்ரொமோஷன் வேற. இப்ப எதிர்பார்ப்பு இந்த ப்ரொமோஷன், இப்ப ப்ரொமோஷன் பண்ணலன்னு சொல்றது இந்த இதுல, நீங்க எதிர்பார்க்கிற ப்ரொமோஷன் பண்ணாதே இவ்வளவு ஹைப் இருக்குல்ல, இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அப்புறம் ப்ரொமோஷன் பண்ண இன்னும் எகிரும்ல, அது படத்துக்கு நெகட்டிவா போயிரும்ல அப்புறம். அதுவே நான் சொல்றது நீங்க ஒரு மேக்னம் ஓபஸ் பிரசன்ட் பண்ணும்போது எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்னு உனக்கு அவதி அவதியா, இன்னைக்கு நீங்க வெளியிட முடியல அப்படின்னா இதுதான் டெட்லைன் அப்படின்னா அதுக்குள்ள சரி ஏதாவது ஒன்று ஒட்டி அமுச்சு விடுவோம் அப்படிங்கிறது இல்ல. அதுன்றேன், ஒரு மேக்னம் ஓபஸ் இப்படி நீங்க டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நான். அது உங்க ப்ராடக்டோட ப்ரைடை நீங்களே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் சொல்ல வரேன். இது மீறியும் உங்களுக்கு ப்ரமோஷன் புரியுது. ஒரே விஷயம், இப்ப லைக்காவோட பழைய ப்ரொமோஷனை கம்பேர் பண்றப்ப ப்ரொமோஷன் பொன்னியின் செல்வன் சுத்தமா பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சுதான் இருந்தோம் நாங்கெல்லாம். எனக்கு எப்படி என்ன நிறைய எதிர்பார்ப்போம்ல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிற டீம், லைக்காவோட பழைய ப்ரொமோஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமா பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு இது தேவலாண்டாங்கிற அளவுக்கு தான் நடுவுல மாறுச்சு. அப்பாடா இவங்க நல்ல வேலை இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வீணாக்கல அப்படிங்கிற அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் நடுவுல இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. குறிப்பா அந்த இதுக்கு வீடியோ சாங் பாதி ஆடியோ சாங் பாதின்ற மாதிரி விட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி பொன்னி நதிக்கு, இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் ஆடியோ லான்ச் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது அந்த எல்இடி பின்னாடி இருந்ததுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு கவனிச்சு பண்ணிருந்தாங்க. நான் இதுதான் சொல்றேன், இது அவங்க பண்ண ப்ரொமோஷன்ஸோட நல்ல ப்ரொமோஷன்ஸ் மாதிரி அப்படின்னா பல விஷயங்கள் மொக்கையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி. இது ஃபேக்ஸ் மிஸ் இது இதே சொல்றீங்க நீங்க, அதான் தோழர். அது என்னன்னா அந்த ஒரே ஒரு இது சுகாசினி பேசின அந்த 30 செகண்டும் இதை புடிச்சிட்டு நம்ம அவங்க ஃபுல்லா பேசினா நமக்கு தெரியாது, அது தெரியாது, எனக்கே தெரியாது. நானும் ஃபுல்லா பாக்கல அவங்க என்ன பேசினாங்க. நீங்க என்கிட்ட அதானே கேட்டீங்க, நீங்க பொன்னியின் செல்வன்ல வந்திருக்கீங்களான்னு கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில் இது இல்ல. பொன்னியின் செல்வன் எல்லாம் வன்மத்து கேட்கலன்னா அந்த 30 செகண்ட் வீடியோவை தான் பார்த்து சிரிச்சேன் நானு அப்படின்னு சொன்னேன். ப்ரோ அவர் மணிரத்னம்லாம் பாம்பே பெங்களூர் கொச்சின் எல்லாம் செம டிக்னிஃபைடா சூப்பரா பேசியிருந்தாங்க. எனக்குலாம் செம இம்ப்ரெசிவ் அவருக்கு ஸ்பீச்சே. நான் பல வருஷம் இருந்துச்சு இப்பதான் கேக்குறேன் இந்த படத்துக்காக தான். ஜென்ரலா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இங்க இங்க சேட்டலைட் யாரு யாரு வாங்கியிருக்காங்க? சன் டிவி தானா? இங்க சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. அப்ப எதுவும் சன் டிவில எதுவும் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இங்க இங்க ஜென்ரலா தமிழ் மீடியாக்கு எதுவும் பெருசா இன்டர்வியூ கொடுக்கலையா? மணி மணிரத்னமும் இல்ல மத்த நினைக்கிறேன் வரலாம். ஜென்ரலா இப்ப இது இவங்க டான் எதுவும் கலைஞர் டிவில போட போறாங்கன்றதுனால இதை இப்ப போட்டாங்களா? நானும் பார்த்தேன் இப்பதான் அதை இதுல தான் போட்டாங்க. அது எதனால இல்ல இவ்வளவு லேட்டா போட்டாங்க? என்ன மேட்டர் அந்த ரெட் ஜெயின் 15 அப்புறம் போட்டாங்க ப்ரோ. 15 இயர்ஸ் செலிப்ரேஷனோட சேர்த்து இது வந்துச்சு. அது ஏதோ ஸ்பெஷல் டேக்கு தானே போட்டாங்க? அதெல்லாம் ஏதோ ஒரு சிறப்பு எல்லாம் டிவில பாக்குறது இல்ல ப்ரோ, எல்லாம் யூடியூப்ல வரதாம். விநாயகர் சதுர்த்திக்கு போட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி அதேதான் 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 அதான் சொல்றேன். இப்ப ஜென்ரலா முன்னாடி எந்த இதை எடுத்து பார்த்தாலும் அந்த இதுக்கு முன்னாடி சன் டிவி பேட்டி ஒண்ணு இருக்கும், ஜென்ரலா யாரையா உட்காரச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் எதுவும் இல்லையே. இந்த யூடியூப் மக்கள் பாக்க விரும்புறது எல்லாமே நாடகம், அவங்க படமே போடுறது இல்ல. இப்பெல்லாம்
படமே வந்து முக்கியமான நல்ல நாடகத்தை போட்டுறாங்க. ஏன்னா வந்து பாக்குற ஆடியன்ஸ் இல்ல, அதுக்காக வந்து இப்ப நான் இதுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த நடிகர்கள் பேட்டியில இப்ப யாரும் பாக்கல. ஏன்னா நம்ம நடிகர் பேட்டியே வராது. ஒரு காலத்துல நம்ம வீடியோ டிவி புக்கு படிப்போம், அப்படி இல்லைன்னா இந்த டிவில பார்ப்போம். இப்ப அப்படி கிடையாது, யூடியூப் சேனல் திறந்தா லைவ் வாங்க பேட்டி கிடக்கு. அது இல்லாம ட்விட்டர் சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயுமே அவங்களோட வீடியோ இருக்கு. அதனால யாரும் அந்த விரும்பி பாக்குறது இல்ல. ஆனா அவங்க ஃபெஸ்டிவல் டேஸ்ல மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பண்ணிடுறாங்க. அதான் சொல்றேன், ஏன்னா இப்ப இந்த ஜென்ரலா தெலுங்குல வந்து ஏகப்பட்ட எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது பேசுறாங்க, பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க பெருசா இல்லையா? இங்க இந்த இதுக்கும் அதேதாங்க. நானே வருவேனுக்கும் இல்ல, தெலுங்கு ஆடியன்ஸ் ரத்தத்திலே ஊறி யாருமே வரல. சினிமாங்கிறது ஆடியன்ஸும் ஜாஸ்தி, தியேட்டர் கவுண்டும் ஜாஸ்தி. அங்க வந்து எல்லா படத்தையும் தியேட்டர்ல பாக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஜாஸ்தி. இங்க அப்படி இல்ல. இப்ப இங்க வந்து தியேட்டர்காரங்களும் ரேட்டை ஏத்தி ஒரு சைடு பண்றது, இன்னொரு சைடு என்னன்னா மக்களே வந்து ஒரு செலக்டடா வருஷத்துக்கு 50 படம் ரிலீஸ் ஆகுதா, அவங்க ஒரு 5 படத்தை பார்ப்போம் அப்படின்னு நோட்டட் பிலிம்ஸே 50ல 5 தான் செலக்ஷன் பண்றாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இப்ப இல்ல, அதான் இதுக்கும் நானே வருவேனுக்கும் பெருசா எதுவுமே இல்லையே. செல்வராகவன் வழக்கமா யூடியூப்ல எல்லாம் பேட்டி கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இந்த வாட்டி செல்வராகவனும் வரல, தனுஷும் வரல, பழசரனுக்கு ஒரு வரும். நீங்க வேற ஏன் ப்ரோ? சரி, இதுக்கு ஏன் வரல? இது எங்க பாக்க செல்வா வரணும் இல்லாட்டி தனுஷ் வரணும், யாரா வரணும், யாருமே வரலையே பெருசா. ஒன்னும் பெருசா இத தனுஷ் வந்து கேப்டன் போயிட்டாரு. செல்வா வந்து ஒர்க்கே இன்னும் பயங்கர டைட்டா இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு வந்து கிறிஸ்டோபர் ட்வீட் போட்டிருந்தாரு, இது வரைக்கும் ஓவர் கண்டென்ட் போகல அப்படின்னு. அந்த மாதிரி டைட் ஒர்க்ல இருக்கிறதுனால வர வராம கூட இருந்திருக்கலாம். ஃபுல்லா இன்னும் போஸ்ட் போயிட்டு இருக்கா. இது அசுரன் டைம்ல இவரும் சொல்லியிருந்தார்ல, வெற்றி மாறணும் அக்டோபர் 4, அது ஏதோ அக்டோபர் 4 ஏதோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னதுனால சுத்தமா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். இது வரைக்கும் முடியல. காலை 8 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ நானே வருவேன். ஆமா, ஏன் 4 மணி ஷோ இல்ல? இந்த இதனாலயா இல்ல வேற காரணம் இருக்கா? இந்த வேலை இன்னும் முடியல அப்படிங்கறதுனால இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? ப்ரோ அவர் சொல்றாரு ப்ரோ 8 மணிக்கு தான் போடுவேன், நான் எல்லா படமும் வீக் கிரியேஷன்ஸ் 8 க்கு தான் போட்டுருக்கேன்ட்டார் அவரு. இல்ல அது இன்னொன்னு, திருச்சி ட்ரிம்ப்லாம் வந்து 8 மணி ஷோ தான் போட்டாங்க, அது நல்லா பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதனால 4 மணி ஷோ இதுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வண்டியில 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலும்பு சம்பளத்துல ஓட போகுது. அவர் நீங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு, கர்ணனும் வடச்ச என்ன ரெண்டுமே நான் இதுக்குதான் விட்டேன் அப்படின்ட்டு 8 o'clock. ஓ ஆமா, இல்ல அது அப்ப தனுஷோட சென்டிமெண்ட் ஆக்சுவலி எல்லா படத்தையும் இந்த மாதிரி இதுல விடுறதுன்றது. ஏன்னா திருச்சி ட்ரம்ப்லமும் இல்ல இல்ல 4 மணி ஷோ. எனக்கு தெரிஞ்சு கடைசியா எந்த பண்றாங்க.